நீங்க பாருங்க, அவங்க செஞ்சது எல்லாமே இந்து பெண்களுக்கு எதிரான கொடுமை. பனாரஸ் யூனிவர்சிட்டியும் சரி, மல்யுத்த வீரர்களும் சரி, இப்ப நீங்க வந்து மணிப்பூர்ல தான் கிறிஸ்துவ பெண்களை காப்பாத்தல, விடுங்க நீங்க வந்து அப்படியே பெரிய இந்துத்துவம், அப்படின்னா இந்து பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அப்ப நான் இந்த கட்சியே பெண்களுக்கு எதிரான கட்சி தான், பெருமான இந்து பெண்களுக்கு எதிரான கட்சி. நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லி, கூட்டு வன்புணர்வு முக்கியமா தலித் பெண்களிடையே அதிகமா வன்முறை நடக்கிற இடம் உத்தரப்பிரதேசம். பிஜேபி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு செய்தி இல்லாம இருக்கிறதே இல்லை. அவங்க ஐடி விங் என்ன, அவங்க விங் எந்த விங் வேணாலும் வந்து பெண்ணை நாளைக்கு கற்பழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம திரும்பி திரும்பி ஓட்டு போட்டுட்டு இருக்க போறோம். பெண்களுக்கான பிரசங்கிறது எல்லாம் நான் மாறக்கூடாது, இல்லாட்டி பெண் அரசியலுக்கு வரக்கூடாது. இங்க அவங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு அரசியலில் எந்த அடிப்படை கொள்கையும் பெண் கொள்கையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் பறக்க விட்டுட்டு ஒரு அடிமையாக தான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். எல்லா பெண்களும் அப்படியே ஒய் 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 ஒய்னு கத்திட்டு வராங்கல்ல, இங்கே போனாங்க, அவங்களுக்கு எதேச்சைகாரம் கையில் வந்துருச்சு. இப்போ 2024 திருப்பி பண்ணினீங்கன்னா உண்மையில சொல்கிறேன், நாட்டில் இந்த மாதிரி அடிக்கடி கேள்விப்படுவீங்க, எல்லா மீடியாவும் பிளாஸ்டிக்.